ஊடகங்கள்லையும் சினிமாக்கள்லையும் காட்டப்பட்ட காதல் வந்து வேறு விதமா காமிச்சிருந்தாங்க. அவங்க வளர்க்கணும், பெற்றோர்களோட கடமை. பெற்றோர்கள் அதிக நேரம் வந்து பொதுவாகவே ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு, இங்க வந்து மாடல் அப்படிங்கிற பேர்ல பயங்கர படு கவர்ச்சியாக நடிகைகளை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாகவே சித்திகரிக்கக்கூடிய திரைப்படங்களும் இருக்கு. இந்த பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அதிகாரிகளும் தான் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மனநிலைக்கு வந்துடணும். காதல் அப்படிங்கிறது இந்த லிமிட் வரைக்கும் தான், இந்த எல்லை வரைக்கும் தான் காதல், அதுக்கு மேலே அது காதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ள சூழ்நிலை வந்து சொன்னிச்சு. இன்னைக்கு ரேஷன் கடையில் ஊழல், இன்னைக்கு எது இதில் பால் ஆவின் பாலில் ஊழல், அதில் ஊழல், இதில் ஊழல், ரெண்டு கட்சிகளுமே ஒன்று வந்து விஞ்ஞான ஊழல், இன்னொன்று ஊழல் பண்ண தெரியாமல் வெளிப்படையான ஊழலாயிடும். உண்மையிலேயே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அட்லீஸ்ட் என் ஏரியாவில் உள்ள மக்களுக்காகனாச்சும் நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு தொண்டராக தான் இருக்க முடியும். நான் 3 வயசுலேயே கட்சி கோஷம் போட்டேன், அப்போ எனக்கு 3 வயசுலேருந்தே அரசியல் அறிவு இருக்குது. அப்போ அரசியல் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறவர்களால் வந்து இன்னைக்கு முன்னாடி வர முடியும் அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு பேசுவாங்க சார், இதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஹாய், நான் சோஃபிவஸ், நான் உங்கள் விஜய் கோகுல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நடக்கிற சில எதிர்ப்பான விஷயங்களுக்காகவும் அரசியலில் நடக்கிற சில குற்றங்களுக்காகவும் தொடர்ந்து தன் குரலை கொடுத்துட்டு வரும். அது மட்டும் இல்லை, அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவனர் ராஜேஸ்வரி பிரியா தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த ஒரு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனைத்து மக்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எப்படி மேம் போயிட்டுருக்கு? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து எதை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கோம்னா ஒரு நேர்மையான அரசியல் அப்படிங்கும்போது, இப்போ வந்து அடிப்படையான கட்டமைப்புக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து மாவட்ட ரீதியாக பொறுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் மிகப்பெரிய லெவலில் 2020 பெரிய மாநாடெல்லாம் ஏற்பாடு செய்கிறதுக்கான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே மேடம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக எது நடந்தாலும் முதலாலாம் நீங்கள் குரல் கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைய சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரியான அநியாயங்களும் குற்றங்களும் நடந்துட்டுருக்கு? அதாவது பெண்களுக்கு வந்து இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாகிக்கிட்டே வருது. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா சரியான நேரத்தில் தண்டனை கொடுக்காததுனால ஏற்பட்டு தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா அதிகாரத்துலேயும் அரசியல்லையும் இருக்கிறவங்களே வந்து இந்த தப்புகளை செய்கிறதுக்கு முக்கியமான நபர்களாக இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த தப்பு செய்கிறோம், இந்த தப்பு நாம் செஞ்சால் தப்பிச்சிக்கலாங்கிற ஒரு தைரியம். யாராக இருந்தாலுமே இங்கே ஒரு அதிகார பலத்தின் பலத்தை வச்சுக்கிட்டு எதை எதுலேருந்து வேணாலும் தப்பிச்சிடுறாங்க தண்டனையிலேருந்து. அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் கூட இந்த தவறை செய்கிறதுக்கு தயங்காமல் இன்றைக்கி அவங்க இல்லாமல் மற்றவர்களும் இதை பின்தொடர்கிற சூழ்நிலை உருவாயிட்டு, ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. அதனால் இப்போ பெரிய இடத்துல ஆரம்பித்த விஷயம் இப்போ சாதாரண இடத்துல கூட அந்த சின்ன தெருக்களில் சின்ன இடங்களில் கூட பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. பெரும்பாலும் குழந்தைகளுக்கு எதிராக அதிகமான ஒரு 9 மாத குழந்தை, 2.5 வயசு குழந்தை, 4 வயது குழந்தைன்னு இப்போ எவ்ரிடே எல்லா நாட்களுமே செய்தித்தாளை பார்த்தோம்னா ஒரு செய்தி இருந்துகிட்ருக்கு. அந்த ஃபோக்ஸோ வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா 10% ஃபோக்ஸோ வழக்குகள் கூட தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்படலை, அதில் 7% பேர் தான் தண்டனை அனுபவித்திருக்கிறத கணக்கு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா தண்டனைகள் சரியான நேரத்தில் சரியான தண்டனையை கொடுக்கணும். நிறைய சட்டங்கள் இருக்குது, சட்டங்கள் மேலே குறை சொல்ல முடியாது. இப்போ திருத்தங்கள்லாம் பண்ணி கூட நல்ல சட்டங்கள்லாம் இருக்குது பெண்களுக்கு எதிராக, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை, நடைமுறைப்படுத்த தவறுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த குற்றங்கள் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு சமுதாயத்தில் எந்த மாதிரியான இது நிகழ்வுகள் வந்து அவங்கள பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இங்கே வந்து மாடல் அப்படிங்கிற பேரில் பயங்கர படு கவர்ச்சியாக நடிகைகளை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாகவே சித்திகரிக்கக்கூடிய திரைப்படங்களும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள், டிவி விளம்பரங்கள்லையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குறவங்களாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கவர்ச்சியான உடைகள் கவர்ச்சியாக இருக்காங்க. அது வந்து ஆடை சுதந்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஆடை சுதந்திரம் தான் இல்லைன்னு சொல்லலை, அது ஆடை சுதந்திரம் தான். பட் அந்த சுதந்திரம் பிறரை பாதிக்கும் போது அது சுதந்திரத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்க முடியாது.
ஏன்னா இதை வந்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்து மனதளவில் அவங்களுக்கு சபலமான எண்ணங்கள் தோன்றுறது. இந்த எண்ணங்களோட வெளிப்பாடாக இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து பாலியல் கல்வி மூலமாக ஆண் பெண் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு ஒரு 8 வயதிலிருந்தே பாடத்திட்டத்தில் ஆண் எப்படியோ அதே மாதிரி தான் பெண், பெண்ணோட உறுப்புகள் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மறைச்சி ரொம்ப இது பண்ணிலாம் ஒரு பாடம் இல்லாமல் வெளிப்படையாக ஒரு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா இந்த பகுதி வந்து கவர்ச்சியாக தெரியாது, ஒரு சாதாரணமாக தெரியும். அப்போ இங்கே ஒன்றுமே இல்லாமல் அவங்க டக்குனு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்போது ஒரு இம்பேலன்ஸ்டு சொசைட்டி, அதாவது பேலன்ஸாக இல்லை, ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட சமுதாயம் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே நமக்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, டவுனில் இருக்கவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, கிராமங்களில் இருக்கவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. 3 கேட்டகரியாக இங்கே பிரிஞ்சு இருக்கிறோம். அப்போ 3 கேட்டகரியாக பிரிஞ்சு இருக்கும்போது அங்கே கிராமங்கள்லேருந்தும் நகர்ப்புறங்கள்லேருந்தும் மாநகரத்துக்கு வரும்போது அவங்களோட மனநிலை அப்படிங்கிறது இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கும்? இப்போ அவங்க வந்து எல்லாரையும் நமக்கு சொல்ல முடியாது, எல்லாரும் குற்றவாளியும் கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த சமூகம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இணையதளங்களும் அதை ஏற்கனவே ரவிக்குமார் சார் கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இணையதளங்கள்லையும் அளவுக்கு அதிகம் ஆபாசங்கள் இருக்கு. இதையெல்லாம் தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா அரசாங்கம் நினைச்சதுன்னா ஒரு கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஜ் வரையா வந்து என்ன குழந்தைகள் தான் வந்து இந்த பாலியல் இதுக்கு வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த குழந்தைகள் பாதிக்கிற அளவுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் கடுமையாக வந்தால் வந்து இதெல்லாம் நிறுத்தப்படும் நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்தினாலே போதும். 2 சட்டம், அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி 2 இருக்கு ஃபோக்சோ வழக்குகளுக்கு. இதில் எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க? ஒரு தண்டனைன்னு அறிவிச்சு சொன்னதை கூட இன்னும் கொடுக்கல. ஹாசினி வழக்கில் கூட அந்த குற்றவாளிக்கு அஸ்வந்தா அந்த குற்றவாளிக்கு இன்னும் கொடுக்கப்படலை. அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் தான் தானாகவே போய் அடிச்சுக்கிறது, தானாகவே மோதிக்கிறது, அன்ஃபிட் ஆயிடுறது, இது மாதிரியான செயல்கள்லாம் எப்படி செய்ய முடியும்? இங்கே கண்காணிப்பில் இருந்தால் நிச்சயமாக ஒரு தண்டனைக்கு, ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது. இந்த தண்டனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை குற்றவாளிகள் மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கும் போது அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த குற்றங்கள்லேருந்து அந்த தண்டனைகள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டே வராங்க. இது ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது. அதனால தான் இப்போது திரு ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன மாதிரி 21 நாட்களுக்குள்ளே விசாரணை நடத்தி அந்த விசாரணை மூலமாக தண்டனையை பெற்றுத்தரணுங்கிறது ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் 21 நாட்கள் இல்லைன்னா கூட 3 மாத காலம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து மகிழா நீதிமன்றங்கள் மட்டும்தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைச்சு இந்த வழக்குகளை சிறப்பாக வந்து விரைவாக வந்து விசாரிக்கணும் அதே சமயத்தில் சரியாக விசாரிக்கணும். ஏன்னா இதன் மூலமாக 2 சைடும் பார்க்கணும். குற்றம் செய்யாதவர்களையும் குற்றவாளிகளாக ஆக்கக்கூடிய சூழல் வரும். எப்பயுமே வந்து ஒரு நிரபராதி கூட தண்டனை அனுபவிக்கக்கூடாது. அந்த விதத்தில் இந்த பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அதிகாரிகளும் தான் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மனநிலைக்கு வந்துடணும். அந்த மனநிலைக்கு வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பார்க்காம இவங்க முக்கியஸ்தர்கள், இவங்க வந்து அரசியல் பிரமுகர்களோட வாரிசு, அதை எல்லாத்தையுமே எதையுமே பார்க்காம சரியான விதத்தில் செயல்பட தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பாலியல் குற்றங்களை, இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இந்த காதல் விவகாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த காதல் இந்த இயரில் இந்த காதலில் எப்படி மேம் இருக்குது? இந்த ஜென்ரேஷனுடைய காதல் பருவங்கள் எப்படி இருக்கு? அது வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்போ வந்து ஊடகங்கள்லையும் சினிமாக்கள்லையும் காட்டப்பட்ட காதல் வந்து வேறு விதமாக காமிச்சிருந்தாங்க. அவங்க நீங்கள் வந்து ஒரு திரைப்படம் அந்த மாதிரி அவங்க தவறாக நடந்துக்கிட்ட மாதிரி ஒரு திரைப்படம் வந்தால் கூட அந்த திரைப்படத்தை கோர்ட்டு சீன் வச்சே முடித்த காட்சிகள்லாம் இருக்கும். அதுமாதிரி ரொம்ப ஆழமாக வந்து காதல் அப்படிங்கிறது இந்த லிமிட் வரைக்கும் தான், இந்த எல்லை வரைக்கும் தான் காதல், அதுக்கு மேலே அது காதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ள சூழ்நிலை வந்து சொன்னிச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த சமூக வலைத்தளம், அந்த இன்டர்நெட் யூசேஜ் அதிகமான பிறகு குழந்தைங்க வந்து ரொம்ப சிறிய வயதிலேயே அளவுக்கு மீறி நிறைய விஷயத்தை கற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத லெவலில் இன்றைக்கி காதல் அப்படிங்கிற உணர்வு அழிக்கப்பட்டுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல உணர்வு வந்து இன்றைக்கி அழிக்கப்பட்டு சும்மா ஒரு விதிமுறையே இல்லாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக இன்றைக்கி காதலாக மாற்றப்பட்டிருக்கு. அப்படியே சொல்லிட முடியாது, இருந்தாலும் ஒரு காதல் இருக்கும், எக்ஸப்ஷனாக இருக்கும், அதை நம்ம தவறாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலை அவங்களுக்கு காதலை தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுட்டுன்னு சொல்லலாம். இப்போ இதே இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் விவகாரத்தில் பெண்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஒரு உடல் ரீதியாகவும் சரி, ஒரு மன ரீதியாகவும் சரி, இதெல்லாம் போகிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை, மன ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படுறது வந்துங்க, அவங்க வளர்க்கணும், பெற்றோர்களோட கடமை. பெற்றோர்கள் அதிக நேரம் வந்து பொதுவாகவே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு அவங்களோட 13 வயதில் அவங்க ஏஜ்லேயே நம்ம மாறி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக மாறி மனசில் உள்ள விஷயத்த நம்மள்கிட்ட வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துல தான் தவறிடுறோம். நான் ஏற்கனவே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், இப்போ உண்மை ஒரு அன்பை செலுத்துறதுக்கான நேரம் கூட இல்லாமல் வேகமாக அவங்க வாழ்க்கை ஓட்டத்தில் அதெல்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட விதமான பிரச்சனைகள் வருது. ஒரு ஒரு நாளும் செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ கூட காலையில் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், காதலி கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டேன், தொண்டையை நெரிச்சு கொண்டு வாயில் விஷத்தை ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் காதலாக இதில் என்னன்னே புரியல. இப்படி கொலை பண்ணுற லெவலுக்கு எத்தனை கொலைகள், இந்த சூழ்நிலையில காதலே வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அறிவுரையாகவுமே இருக்கும். இப்போ பெண்களை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், இப்போ நம்ம அரசியல் காலத்துக்குள்ளே வரோம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இப்போ நடந்துட்டு வர இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த சிஏஏ, என்ஆர்பி, என்சிஆர், இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த முஸ்லீம் மக்களை பாதிப்பதாக போராட்டங்கள் நிறைய நடைபெறும். இந்த சிஏஏ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன? இல்லை, நான் ஏற்கனவே நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன், என்னென்னா மத சார்பற்ற நாடு இந்தியா. இதில் வந்து சிஏஏவுக்கு நான் ஆதரவாக முழு ஆதரவெல்லாம் கொடுக்கக்கூடிய மனநிலை எனக்கு கிடையாது. இதில் யார் மனதையும் என்ன வந்து இஸ்லாமியர்களும் வந்து நம்மளோட சுதந்திர போராட்டங்களில் ஒரு முக்கியமான இடத்தை வகிச்சிருக்காங்க. அது எல்லாமே சரிதான், பட் அதற்கான தீர்வாக இவங்க எடுக்கக்கூடிய போராட்டங்களோட முறையும் இந்த அரசியல் கட்சிகளோட அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க பண்ணுற ஒரு செயல்களும் எனக்கு பிடிக்கல. இப்போ இங்கே ஆண்டுட்டு இருக்க, அப்போ ரெண்டு அரசியல்வாதிகளும் கரெக்டாக வந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கரெக்டாக ஆளில் கரெக்டாக ஆண்டாங்களான்னு சொல்ல முடியாது. என்னென்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்களோட ஒப்பிடுதல் பண்ணிக்குவோம், பிற மாநிலங்களை விட நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஒப்பிடுதல் வந்து மிகவும் தவறானது. இப்போ பக்கத்து வீட்டில் வந்து குழந்தை 5 சப்ஜெக்டில் ஃபெயிலாக போயிருக்கு, நீ 1 சப்ஜெக்டில் தான் ஃபெயிலாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய பாராட்ட முடியுமா? என்ன, அப்படி பாராட்ட முடியாது. ஏமா 5 பாஸ் ஆகிருக்கலாமே அப்படி தான் நினப்போம் நம்ம. அப்படி இருக்கும்போது ஒப்பிடுதல் வேண்டாம். பொதுவாகவே தமிழர்கள் வந்து காலம் காலமாகவே நல்ல திறமை வாய்ந்தவர்கள், சாதிக்கக்கூடிய ரத்தம் இருக்குது அவங்கள்ட்ட. இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் தமிழர்களோட மூளை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் இன்னும் உலக அளவிலேயே பெயரை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாநிலத்தை மாற்ற முடியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு கடனில் இருந்துகிட்ருக்கோம். இந்த கடன் உருவாகிறதுக்கு இந்த 2 கட்சிகளும் நிச்சயமாக காரணமாக இருக்காங்க. அது ஏன் உருவானுச்சு அப்படின்னா அதிகமான ஊழல் காரணமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கடன். இந்த ஊழலை வந்து யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு ரேஷன் கடையில் ஊழல், இன்னைக்கு எது இதில் பால், ஆவின் பாலில் ஊழல், அதில் ஊழல், இதில் ஊழல், 2 கட்சிகளுமே ஒன்று வந்து விஞ்ஞான ஊழல், இன்னொன்று ஊழல் பண்ண தெரியாமல் வெளிப்படையான ஊழல் ஆகிடும். இதுதான் வித்தியாசமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள சம்பாதிக்க வைக்கிறாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்களையும் சம்பாதிக்க வைக்கிறாங்க. ஆனால் வெளித்தோற்றத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக எதிர்கட்சிகள் மாதிரி தோணுது. இதை என்னைக்கு மக்கள் உணர போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாதிக்காக தான் வராங்களா இல்லை மக்கள் சேவை பண்ண வராங்களான்ற எந்த கருத்துக்கு, ரெண்டு கருத்துக்கு எதுவுமே நீங்கள் சொல்லுங்க கரெக்டாக. இல்லை, அரசியல் வந்து இப்போ தொண்டர்களாக இருக்கிறவங்கள நிறைய பேர் சமூக எண்ணங்களோடு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான பதவிகள்லாம் வழங்கப்படுறதில்லை. பெரிய கட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற இந்த ஆட்சியில் இருந்த கட்சிகள்லாம் எவ்வளவோ சமூக எண்ணத்தோடலாம் இருக்காங்க. நான் கூட படித்தேன், இது மாதிரி அந்த ஏரியாவில் கஞ்சா விற்கிறத தடுத்தாராம் ஒரு கட்சியை சேர்ந்த பிரமுகர். அதாவது அவர் எந்த பதவியிலும் இல்லை, தொண்டர், அவர் அந்த இடத்துல வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து சமூக அக்கறையில் செய்கிற செயல். அப்போ கட்சியில் எல்லாருமே சம்பாதிக்கிற நோக்கத்தோடு வந்தாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பட் சம்பாதிக்கும் நோக்கத்தில் இருக்கிறவங்களால தான் மேலே போக முடியுது, சம்பாதிக்கிற நோக்கத்தோட இல்லாதவங்களால கீழே தான் இருக்க முடியுது. இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை. உண்மையிலே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அட்லீஸ்ட் என் ஏரியாவில் உள்ள மக்களுக்காகனாச்சும் நான் அப்போ இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு தொண்டராக தான் இருக்க முடியும். ஆனால் இந்த இப்போ பிஸ்னஸை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மேலே போயிடுவாங்க, ஒரு கவுன்சிலர் ஆகிடுவாங்க, அடுத்து எம்எல்ஏ ஆகிடுவாங்க, அடுத்து எம்பி ஆகிடுவாங்க, அடுத்து மினிஸ்டர் ஆகிடுவாங்க. இப்படி அவர்களோட படிநிலைகள் உயர்த்திக்கிட்டே போகும், இவங்க கீழே இருப்பாங்க. இந்த நிலை மாறணும். அதே போல் இப்போ 2021 எலெக்ஷன் வரப்போகுது, இதனுடைய பெரும் ஆதரவு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய ஆதரவு வந்து பெருகிட்டு வருவதாகவும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து ஒரு அவர் வந்து நியமித்து ஒரு ஆலோசனை வியூகம் வரிப்பதாகவும் பல்வேறு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. 21 நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் யார் வந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை யார் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னா நான் நினச்சினா நான் வந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நான் யார் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் நம்மளை எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறது தான் மன வருத்தமாக இருக்கே தவிர யாருக்கும் யாரும் குறைவான ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து அவங்க வேறு துறையில் இருந்துக்கிட்டு இருந்துட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா நான் 3 வயசுலேயே கட்சி கோஷம் போட்டவேன், அப்போ எனக்கு 3 வயசுலேருந்தே அரசியல் அறிவு இருக்குது. அப்போ அரசியல் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறவர்களால் வந்து இன்னைக்கு முன்னாடி வர முடியும் அப்படின்னு பாக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி செய்யாத ஒரு மாற்று அரசியல் வரணும், அவ்வளவுதான். சினிமா வந்து அரசியலுக்கான ஒரு படியா மாத்துறதுங்கிறது நான் என்னைக்குமே அதுக்கு ஏற்றுக்கொண்ட ஆள் கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு கால சூழ்நிலை மீடியா தான் எல்லாமே பண்ணுது, அந்த மீடியாவில் அவங்களதான் கொண்டுட்டு வரணும்னு முடிவு பண்றாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? மக்களே இது வந்து மீடியாக்கள் மட்டுமில்ல, மக்களே வந்து என்ன கருத்து சொல்றாங்கன்னா அடுத்த முதல்வர் வந்து ரஜினிகாந்த் தான். அது வந்து ரசிகரா இருந்தாலும் சரி, பொது இதுவா இருந்துச்சு, பிஜேபியும் கூட ஸ்ட்ராங்கா வந்து அவர் வந்தாலும் நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து தெரிவிச்சாங்க. ரஜினிகாந்த் தான் அடுத்த முதல்வர், 2021 வந்து ஆள போற ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்கேன். இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதான் நான் சொல்றேனே, மாற்று அரசியல் அப்படிங்கும் போது நாம இப்ப நாங்கெல்லாம் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறணும்னா முதல்ல இந்த 2 கட்சிகளும் வீழ்ச்சிக்கு வந்தாதான் எங்களோட முயற்சி வெற்றி பெற முடியும். அதுக்கு இவங்க தான் வராங்க அப்படின்னாலும் யார் வேற ஒருத்தவங்க வர்றாங்களா இருந்தாங்களா அப்படின்னு வெளிக்காட்டப்படுதே தவிர ஒரு நாள்ல கூட எல்லாமே மாறும். காலம் அப்படிங்கிறது என்ன முடிவு பண்ணி இருக்கிறது, அடுத்த நொடி மறைத்து வச்சிருக்கிற ரகசியம் என்னன்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த வியூகத்தை வந்து நான் நம்ப முடியாது. அடுத்த நொடியில் எந்த என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நாங்களே ஒரு வருடத்துக்குள்ளே நாங்கள் வளர்ந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் நாங்கள் வச்சுருப்போமே தவிர இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னால இந்த 2 கட்சியும் வரலன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு இப்போ பெரிய கட்சியிலேருந்து உங்களுக்கு வந்து கூட்டணிக்கான வாய்ப்புகள் தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? இல்லை இப்போ நீங்கள் தனி மனிதராக இருந்து நான் மக்களுக்காக போராடுவேன்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, கூட்டணி நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன், கூட்டணிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஆட்சி செய்த கட்சிகளோடு இருக்காது. இந்த தனி மனித போராட்டத்துக்கு யாரும் ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க, ஆனால் பல்வேறு பின்னாடி வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு தானே இருப்பாங்க, பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, அதை சமாளிக்கிறது தானே நம்மளுடைய பணி. இப்போ நம்ம பெரம்பலூரில் நான் பொதுக்கூட்டம் போட்டேன், போடக்கூடாதுன்னு எனக்கு கடைசி நேரத்தில் அனுமதி ரத்து பண்ணாங்க, அப்புறம் திரும்ப வாங்கினேன். இப்போயுமே மது கடைக்கு எதிராக போராடணும்னு சொல்லி நிறைய இடங்களில் போன வாரம் கூட ராணிப்பேட்டையில் மார்க்கெட், அதாவது பேருந்து நிலையம் அருகிலேயே மார்க்கெட் பக்கத்தில் 2 டாஸ்மாக் கடைகள் இருக்குது, அதை எதிர்த்து போராடணும்னு சொல்லி அனுமதி கேட்டேன், அதுக்கும் அனுமதி மறுக்கப்படுது. இப்போ இந்த அனுமதிகள் மறுக்கப்படுறது நம்மளை வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுக்கிறது, நமக்கு அச்சுறுத்தல் ஏதாவது கொடுக்கறது. சில நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துட்டோம்னா 1 மணிக்கு ஃபோன் வரும், எப்படி நீங்கள் என்ன பெரிய ஜெயலலிதாவா அப்படின்னு சொல்லிலாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும். இது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும், இது இதில் ஒன்றும் பெரிய ஒரு நம்ம எதிர்பார்த்தது தான். நடிகர் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ வந்து முதல்ல வந்து சிறுபான்மையர் அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நின்னா முதலாலாம் நான் தோல் கொடுப்பேன்னாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சிஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டுதான், போராடினாலும் அது வேஸ்ட்டு தான் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குதானே, நான் அதை தான் குறிப்பிட்டிருந்தேன். முறை தவறு, இவங்க நிறைவேற்றப்பட்டதுக்கு இப்படி போராட முடியாது, நிறைவேற்றப்படாததுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை நம்ம கையில் எடுத்துருக்கணுமே தவிர நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நம்ம போராட்டங்கள் தவிர இதுக்கு சட்டப்படி ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணுமே தவிர இது பண்ண முடியாது. இது அந்த கருத்து வந்து நான் ஏற்றுக்கிறேன், அவர் சொன்னது சரியான ஒரு தகவல் தான். உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.